அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வருடம் மகர ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் தனுசு ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சுங்க. தேவைப்படுறவங்க நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைய தினம் மகர ராசிக்கான புத்தாண்டு பலன்களை விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கால சக்கரத்திற்கு 10வதாக இருக்கக்கூடிய ராசி மகரம். ராசியின் அதிபதி சனி பகவான். சனியை அதிபதியாக கொண்ட இந்த மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே நேர்மையானவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு கூடவே ஒரு ஆள் இருந்தால் எட்டாத உயரத்தை கூட மிகவும் சுலபமாக எட்டி விடுவார்கள். தனக்கு ஆறுதல் கூற தோல் கொடுக்க எப்பவுமே ஒரு நபர் இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனதிற்குள்ள எதையாவது ஒரு விஷயத்தை போட்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய உத்தியோகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இவை இரண்டையுமே தங்களுடைய இரண்டு கண்களாக பார்க்கக்கூடியவர்கள். காலச்சக்கரத்திற்கு 10வது இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். அந்த தொழில் ஸ்தானத்தில் பிறந்த இந்த மகர ராசிக்காரர்கள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவதை காட்டிலும் சுயமாக தொழில் செய்யணும் எண்ணம் தான் இவர்களுக்குள்ள ஆழமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போறவங்களாக இருந்தாலும் அடிஷனலா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்கன்னா இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்பவுமே இண்டிபெண்டா சுதந்திரமா வாழணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நிறைய பேர் கிட்ட ஆலோசனைகளை கேட்பாங்க. இருந்தாலும் இறுதியாக இவங்களுடைய மனதிற்கு எது விருப்பமோ அந்த முடிவை தான் இவங்க எடுப்பாங்க. அதே போல முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை அந்த விஷயத்தை செய்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. சனி பகவான்னாலே அவர் நேர்மைக்குரியவர், நீதி தவறாதவர். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே இன்னொன்றை பேச மாட்டார்கள். அதே போல இந்த ராசிக்காரர்கள் யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் உதவிகளையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தாங்க இவர்களுக்கு தொழில் செய்வது கூட மிகவுமே பிடிக்கும். ஏன்னா பிசினஸ் பண்ணா இவர்கள் மூலமாக சில குடும்பங்கள் வாழும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மகர ராசிக்காரர்களை சார்ந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள், அவர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மகர ராசிக்காரர்களால் நிறைய ஆதாயங்களை பெறுவாங்க. ஆனால் இவர்களுக்கு சகோதரர்களால் எந்த விதமான ஆதாயமும் கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையை போலவே பொது வாழ்க்கையிலும், அதாவது சமுதாயத்திலும் நடக்கின்ற விஷயங்கள் மீது அதிகமான அக்கறையை செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு என்னென்ன பலன்களை பெற போறாங்கன்றத பார்க்கலாம். பொதுவாகவே ஆண்டு பலன்களை கணிக்கும் பொழுது முக்கியமான 4 கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது. ராசிநாதன் சனி பகவான் 2024 ஆண்டு முழுவதுமே இரண்டாம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். குரு பகவான் 2024 ஏப்ரல் மாதம் வரை 4 இடமான சுகஸ்தானத்திலும் பிறகு 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் பலன்களை கொடுக்க போகிறார். 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும், 9 இடமான பாக்யஸ்தானத்தில் கேதுவும் பலன்களை கொடுக்க போறாங்க. இதன் அடிப்படையில் மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருக்கும் காலகட்டம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை இருக்கும் காலகட்டம் மாட்ரேட்டா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏப்ரல் மாதம் வரை 4 இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 8 இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 10 இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் கிடைக்குதுங்க. 2 இடத்தில் இருக்கும் சனியின் பார்வையும் 8 இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதியுதுங்க. இதன் காரணமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதுல ஒர்க் பிரஷர், ஒர்க் டென்ஷன், வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பாலிடிக்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகளுடைய அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் தான் கொஞ்சம் சந்தேகம். டைம் தாண்டி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினம் இருக்கும். நிறைய மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற புதிய வேலையை தேடலாம்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்கும் வேலையை நீங்க டிராப் பண்ண கூடாதுங்க. அதே போல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு
உங்களுக்கு கிட்ட வர மாதிரி வந்து கடைசி நேரத்துல கை நழுவி போகும் சூழ்நிலை இருக்கலாம், அல்லது பேமெண்ட்ஸ் கிடைக்கிறதுல நீண்ட இழுபறிகள் இருக்கும், ரீவர்க் அதிகமாகும், இதன் காரணமாக மன உளைச்சல் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தாங்க இந்த நிலைமை, அதற்கு பிறகு டோட்டலா இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆக போகுது. மே மாதம் 1ஆம் தேதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்றது ஜோதிட பழமொழி. 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியையே பார்க்கிறார். அடுத்தபடியாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதன் காரணமாக கடந்த காலத்துல நீங்க செஞ்ச அத்தனை கடின உழைப்புகளுக்கான பலன்களையும் பல மடங்காக பெற போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு வெகுவாக குறையும், மனம் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதை நீங்க பயன்படுத்திக்கணும். வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஆண்டு முழுவதுமே இருக்குங்க. ஆண்டின் தொடக்கத்துல 4ஆம் இடத்து குருவின் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைக்குதுங்க, இதுவும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். அதே போல மே மாதத்திலிருந்து குருவின் பார்வை 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால இந்த அமைப்பும் வெளிநாட்டு பயணத்தை வெற்றியாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அடுத்ததாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண் பெண்களுக்கு கடந்த காலகட்டத்துல மனதிற்கு பிடிக்காத வரன்கள் தான் நிறைய உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு பிடித்தமான வரன்களாக இருந்தால் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. உங்களை தேடி வந்த வரன்கள் மீது உங்களுக்கு விருப்பம் இருந்திருக்காது. அந்த நிலை இப்ப மாற போகுதுங்க. மே மாதத்திலிருந்து ராசிக்கே பூரண சுபகிரகமான குருவின் பார்வை கிடைப்பதனால மனதிற்கு பிடித்தமான வரன்கள் அமையும். 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதனால காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் அந்த காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக பொருளாதார நிலைன்னு வரும்பொழுது 2024 மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணவரவில் இருந்த தடைகள் நீங்கி தாராளமான பணவரவு ஏற்படும். ஆனால் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதனால அந்த பணத்தை சேமிப்பதில் நீங்க கவனமாக இருக்கணும். ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க பணமாக வச்சிருந்தீங்கன்னா அதற்கு செலவுகள் தயாராக இருக்கும். சோ பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போட்டு வைக்கணும். ஷேர் மார்க்கெட் போன்ற ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தவிர்க்கணும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத ஒரு நிலை, அசிடிட்டி, அல்சர் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை 8ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக மன உளைச்சல், மன சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆட்சி பலம் பெற்ற சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதனால பயணங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் நீங்க இருக்கணும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால மனதிலும் உடலிலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகுவும் இருப்பதனால நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறும். கடந்த காலங்கள்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை கூட நிறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நிலையும் இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. சோ மே மாதத்திலிருந்து ஹெல்த் வைஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மாணவர்கள்னு வரும்பொழுது ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை கல்வியில் சில தடைகள், தடங்கல்கள், சோம்பேறித்தனத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. படிக்கிறது மனதில் நிற்காத ஒரு நிலை இருக்கும். அவ்வப்போது ஞாபக மறதிகள் வந்து போகும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கல்வியில் நல்ல வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. குறிப்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில படிச்சு நல்லா முன்னேறணும்ன்ற அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளாகவே தோன்றும். சடனா கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க காட்டுவீங்க. அடுத்ததாக மகர ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதனால பழைய நேர்த்தி கடன்கள் எல்லாத்தையுமே நீங்க தீர்க்க போறீங்க. வீட்டு வேலை சுமைகள் வெகுவாக குறையும். குடும்பத்தில் இருந்த கலகங்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவருடைய முழு அன்பையும் பாசத்தையும் நீங்க பெறுவீங்க. பாக்யஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக
ஆபரணங்களையும் நீங்க வாங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நிறைய கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்வீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு விரைவாக உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. குழந்தை காரகனாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலேயே சஞ்சரிக்க போறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேரு கிடைக்கும். அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செய்யுங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக கால் இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க போகும் நற்பலன்கள் பல மடங்காக பெருகும். மகர ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.